ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லலிதா. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஊருக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஊரில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மேரேஜ். ஸோ திருநெல்வேலி வந்து தூத்துக்குடி அங்கே வந்து போகிறோம். ஹஸ்பண்டோட ஊரை தான். ஸோ அவரோட சித்தி பொண்ணுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்புறோம். 3 days அங்கே தான். நான் உங்களுக்கு அங்கே இருக்க விஷயங்கள் வந்து எதெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமோ அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் நாங்கள் திருச்செந்தூரும் போக போகிறோம், கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அது எல்லாமே எங்கூட சேர்ந்து பாருங்கள். இப்போ அர்லி மார்னிங் ஆச்சு, 8:00 ஆச்சு. நாங்கள் இப்போ தான் கிளம்ப போகிறோம். ஸோ அந்த வேலை எப்பவும் போல் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அதெல்லாம் பார்த்துட்டே பேசிகிட்டே போகலாம். இது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி உள்ளே தான், உள்ளேருந்து வெளியே போயிட்டுருக்கோம். இது வந்து அந்த காலேஜ் ரோடு, எம்சிடி ரோடு. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா பயங்கரம் ஒரே உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது குட்டீஸு, நாங்கள் எல்லாம் போனோம். அந்த அவங்க ரெண்டு பேர் வந்து இவரோட அக்கா பசங்க, இவ ஸ்வேகா, ஜெய், ஹர்ஷினி. குட்டீஸ் எல்லாம் எங்கள் கூட வந்துட்டாங்க, பெரியவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க அந்த காரில். ஸோ ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப் தான். நம்ம பொள்ளாச்சினாலே எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த வேவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த விண்ட்மில், நான் உங்களுக்கு பழைய வீடியோஸ்லேயும் நிறையா காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டாக நம்ம ஓட்டிடலாம். காலையில் நாங்கள் 8:00 கிளம்பணும். ஸோ அந்த டைம்ங்கிறதுனால டிராஃபிக் அதிகமாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது ரோடும். அப்படியே போயிட்டே இருக்கும், விண்ட்மில் தான் நிறைய பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டே என்னடா ஃபுல்லாக இப்படியே ட்ராவலோட இதை இருக்குதுன்னு எல்லோரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே எனக்கு வேறு வழி இல்லை, கிட்டத்தட்ட 400 miles போயாகணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே எதுவுமே காமிக்க முடியாது. அதனால் கொஞ்சம், அதாவது ரொம்ப ட்ராவல் வீடியோவும் கிடையாது, கொஞ்சமாக வந்து இது இருக்குது. ஸோ நான் தான் ட்ரைவ் பண்ணுற பாருங்கள், என் ஹஸ்பண்ட்டை அடம் பிடிச்சி வாங்கிட்டேன், வாங்கி நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அந்த ரோடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, அதிகம் டிராஃபிக் எல்லாம் இல்லாதங்காட்டி. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தங்காட்டி சரின்ட்டு நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு ஸ்மூதிங்கான ஒரு ரோடுங்க, நல்லாயிருக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஹைவேஸ்னாலே சொல்லவே வேணாம் அப்படி இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க மலையை பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நான் நிறையா வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ தாராபுரமெல்லாம் தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மலை இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வேல தான் வந்து இந்த மலையும் இருக்குது. அது எக்ஸாக்டாக அந்த மலை பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால் சரின்ட்டு இதையும் கேப்சர் பண்ணிட்டோம். பக்கத்தில் பார்த்த மாதிரி இருக்கா பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது அப்படி அந்த சைடு ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலைங்க தான், ஃபுல்லாக மவுண்டன்ஸாக தான், இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேயே கீழே பச்சை பசின்னு. இது வந்து ஹைவேஸ் தான். ஸோ ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த வேல வந்து இந்த விண்ட்மில் இருக்குது இல்லைங்களா, விண்ட்மில்லோட லீஃப் வந்து ஒரு லாரியில் வந்து ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. பாருங்கள் அந்த மேலே எட்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஃபுல் லீஃப், ஒரு லீஃப்க்கு ஒரு லாரி தான் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது பக்கத்தில் பார்க்கும்போது. ஸோ நம்ம தூரத்தில் பார்க்கும்போது கூட நம்மளுக்கு அவ்வளோ தெரியல, பட் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ பெருசாக வந்து இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு போகிற வழியில் கிடச்சிது, அதனால் சரின்ட்டு எல்லாம் கிளிக் பண்ணிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் தூத்துக்குடிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். இந்த ஸ்ரீமங்கலம் அப்படிங்கிற ஹோட்டல் தான் அங்கே ஒன்று, இந்த ஒரு ஹோட்டல் தாங்க இருக்குது. தூத்துக்குடி ரோடை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த ஹோட்டலுமே கிடையாது. ஒரு நல்லா நீட்டாக ரீசெண்டாக போய் சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெஜிடேரியன் ஹோட்டல் தான், எல்லாமே நல்லாயிருக்கு. கரெக்டாக நாங்கள் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த ஹோட்டலில் தான் வந்து லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், நெருங்கிட்டோம் தூத்துக்குடியை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விண்ட்மில், அதாவது என்னன்னு தெரில, வேர் ஹவுஸ் என்னன்னு தெரியல. ஃபுல்லாக லீவ்ஸ் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இல்லை வேர் ஹவுஸா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரில, பட் அங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள் லீவ் தான்.
ஃபுல்லாக அந்த லீஃப்தை வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் தூத்துக்குடி என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த உப்பு தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் அந்த பாத்தி கட்டி அது கடல் தண்ணி அதில் வச்சு அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து அது உப்பாக மாறிடும், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த உப்பு. தூத்துக்குடி உள்ள என்ட்ரு ஆனதுமே பார்த்தோன்னா நம்ம ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லாக இந்த உப்பு அலை தான் வந்து நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாத்தி கட்டி விட்டுருக்காங்க, அதில் ஃபுல்லாக ஒயிட் ஒயிட்டு ஒயிட்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆறு தான், ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னொரு இருக்குது, அதை நான் காமிக்கிற பாருங்கள். இன்னொரு ஆறு ரொம்பவே அழகாக இருக்கும், அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ தான் ஊற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாத்தி கட்டியிருக்காங்க, அதிலெல்லாம் வந்து தண்ணி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இனி வந்து உப்பாகும். உள்ளேயே வந்து அவங்க அந்த குடோன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, இந்த உப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே வச்சு க்ளீன் பண்ணி அதை சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி வெளியில் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரெண்டு சைடும் உள்ளே பார்த்தோன்னா இது தான் பார்க்க முடியும், உப்பு அலை தான் வந்து நம்ம பார்க்கவே முடியும். தூத்துக்குடினாலே தெரியும் உப்பு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. பாருங்கள் ரெண்டு சைடும் பூரா உப்பு. அங்கே கடைசியாக தெரியுது பார்த்திங்களா, ஒரு டென்ட் போட்ட மாதிரி அங்கே தான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுற பிளேஸ் வந்து அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தாமிரபரணி ஆறுன்னு ஆறு, இது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் தாமிரபரணி ஆறு. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது தண்ணியே இல்லை, இப்போ தண்ணி இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து பனைமரம். நம்ம பொள்ளாச்சின்னா எப்படி ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்கும், அங்கே ஃபுல்லாக பனைமரம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ எங்கே பார்த்தாலும் பனைமரம் தான் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக வெயிலும் வந்து அந்த பிளேஸில் இருக்கும். தூத்துக்குடி சைடில் ரொம்பவே வெயிலாக இருக்கும், அங்கேயும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் சைடு வந்து வயல் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நாங்கள் காமிக்கிறது எல்லாமே ரோட்டு மேலேயே தான் இருக்குது, இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இது வந்து முத்தாரம்மன் கோயில், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். ஸோ குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த கோயில் இருக்குது. நீங்கள் தசராலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ தசரா அப்படின்னாலே இந்த ஏரியா பக்கமே நம்ம வர முடியாது, அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பிளேஸ் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இது பன கருப்பட்டி, கருப்பட்டியில் பண்ணது இந்த கலரில் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சக்கரை பாகு, நார்மல் சுகரில் பண்ணினது தான் இது. ஸோ ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த கடையில் வேலை செய்கிறவர் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கேளுங்க. பச்சரிசி மாவு இருக்குல்ல, பச்சரிசி மாவு, உளுந்து மாவு. பச்சரிசி மாவு வந்து முக்காப்படி, நம்ம இட்லி தோசை காட்டுறது முக்காப்படி. உளுந்து வந்து ஒரு 100 கிராம் போட்டு மிக்சியில் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கணும். ஆட்டிட்டு மாவு கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிட்டு அப்படி வச்சு கொட்டா கொஞ்சம் அடியில் ஓட்டை போட்டு சட்டி வந்து எண்ணெய் சட்டி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அடி சட்டியில் வந்து இந்த மாதிரி இருந்தால் சுட முடியும். இந்த மாதிரி சட்டி பாகு வந்து இந்த கத்தி போகும் சீனி போகும், இந்த ரெண்டு போகும் தனித்தனியாக வேணும். இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் முட்டை அழகாக ஈஸியாக நல்லா அழகாக சுற்றலாம். அவ்வளோதான் பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவர் சொன்னது கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து அதை செய்கிறாங்க பாருங்கள். ஒரு குட்டி பானை, அதில் நடுவில் சென்டரில் கீழே ஓட்டை போட்டிருக்காங்க. போட்டு ஜிலேபியெலாம் எப்படி சுற்றுவாங்க அந்த மாதிரி சுற்றுறாரு. ரொம்ப அழகாக வருது அவர் சுற்றும்போது அந்த பாகுதான். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ளெயினாக தான் தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலரில் இருக்குது. இது இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொண்டு போய் அந்த கருப்பட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த பாகு கலக்கி வச்சுருக்காங்க, அதில் வந்து உள்ளே போட்டு எடுப்பாங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சுற்றுறதே பாருங்களேன், ப்ராக்டிஸுங்கிறதுனால எவ்வளோ அழகாக வருதுன்னு. அவ்வளோதான், ஒரு ரவுண்டுக்கு இப்படி தான் சுற்றுறாங்க. சுற்றிட்டு அதை எவ்வளோ பெரிய மைகுதி வச்சு அழகாக திருப்பி போடுறாரு. இது பேர் வந்து ஏணிப்படி மிட்டாயாம். இது வந்து அந்த ஏரியாவில் தான் வந்து இந்த இந்த ஸ்வீட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடில் தான் இதை வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் அங்கே ஏணிப்படி மிட்டாய். பாருங்கள் அவர் அப்படியே அதை கலக்கி விட்டுட்டே இருக்கார். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த கருப்பட்டி பாகு, அந்த பாகில் அப்படியே உள்ளே போட்டுடுவார். போட்டு அப்படியே எடுத்துட்றாரு. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், திகட்டாது. அந்த மாதிரியான ஸ்வீட் இது, ரொம்பவே டேஸ்டான ஒரு இது பார்த்திங்களா. எடுத்துட்டார், அதை அப்படியே உள்ள முக்கி எடுத்து வச்சுருவார். உங்களுக்கு கருப்பட்டியில் வேணும்னா கருப்பட்டி, இல்லை நான் சுகர் இப்போ சக்கரை பாகில் தான் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து இருக்குது, ரெண்டுமே இருக்குது. பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும், இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தசரா இதான் கோயில். இப்போ தான் கோயிலுக்குள்ளே போகிறோம். ரொம்ப அழகான ஒரு கோயில். தசரா ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து அந்த டைம் நம்ம வந்து இந்த கோயில் பக்கமே வர முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதாவது தசரா அப்படிங்கும்போது 40 days வந்து இங்கே வேஷம் போடுவாங்க இல்லையா, அந்த வேஷம் போட்டு தானே பண்ணுவாங்க. அந்த வேஷம் போடுறவங்கெல்லாம் வந்து 40 days விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து அந்த சாமியோட வேஷங்கள் எல்லாமே போடுவாங்க. இதுலேயும் அந்த காளி வேஷம் போடுறவங்க வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த வேஷம் போடும்போது ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவங்க காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸோ அதனால் அந்த 40 days வந்து அவங்க விரதம் இருந்து தான் அந்த வேஷமே வந்து போட முடியும். முழு பக்தியோடு தான் வந்து இந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ தசரா அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே வந்து டிவியில் நியூஸ் காமிக்கும் போது தான் பார்த்துருப்போம். நான்லாம் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் போகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம், ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த ஏரியா பக்கமே வர முடியாது, அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோயில் இது. நாங்கள் சரி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு இது பண்ணோம். அர்ச்சனைக்காக தேங்காய் எல்லாம் உடச்சி வாங்கலான்னு சொல்லிட்டு உடச்சிட்ருக்கோம். அவங்க தான் என் அண்ணி. தேங்காய் உடச்சிட்டு இப்போ உள்ள கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சரி ஒரு ரவுண்டு கோயில் சுற்றி வரணுமா. சுற்றி வர இடத்துலையும் பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக எல்லாமே இந்த தேங்காய் பழம்லாம் இருக்கும் இல்லையா. நம்ம பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக கடைக வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு வெளியிலேயே பக்கத்துலேயே சைடில் உள்ள வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது, சாமி சிலை எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கோயில். நீங்கள் இப்படி வந்தீங்க குலசேரப்பட்டினம் இது வந்தீங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து பாருங்கள், முத்தாரம்மன் கோயில். கோயிலுக்குள்ளே என்ட்ரி அடித்து சாமி உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது இல்லையா. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வெளியில், வெளியே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது கரெக்டு அப்படின்னு. மாசாணியம்மன் கோயிலுக்கு வெளியே வந்தோன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கா. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக வெளியே கடைகள் தான். கடைகளை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது, திடீர்னு பார்த்தது என்னடா இது நம்ம மாசாணியம்மன் கோயில் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு. ஃபுல்லாக கடைகள் தான், சாமி ஃபோட்டோஸு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. நாங்கள் குட்டீஸுகளுக்கு டாய்ஸ் தான் எல்லாம் வாங்கினோம். நான் அதான் தசரானா இந்த கோயிலுங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து குலசேகரப்பட்டினத்துக்குள்ள பீச்சு தான் இது, அங்கேயும் இருக்குது. ஸோ அங்கே நான் சொன்னேன் இல்லையா பனைமரம் தான் ரொம்ப ஃபேமஸு இங்கே தென்னை மரம் மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பனைமரம் தான், அந்த பீச்லேயுமே வந்து பனைமரம் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 5:30 பக்கம் ஆகிடுச்சு நாங்கள் பீச்சுக்கு வரும்போது. ஸோ அங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறையா டாய்ஸஸ்லாம் இருக்குது. இது வந்து அங்கே கால் தடம் அப்படியே பதிச்சுட்டே போயிருக்கோம். பீச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வந்து மீன் பிடிக்க போகிறாங்க, அதுதான் அந்த போட்டு. ஸோ அலையும் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. விளையாடுறக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு இடம். ஸோ நாங்கள் மூணு நாளும் ஃபுல்லாக கடல் இருக்க ஏரியாவுக்கு தான் போயிட்டு வந்தோம். கடலில் தான் போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். இது day 1 வீடியோ. இவங்க என் மாமியார் எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த சன்செட் ஆகுது பார்த்திங்களா, அதையும் அப்படியே எடுத்துட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப முன்னாடி எடுத்து சின்ன கிளிப்ஸ் தான், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வரப்போகிற வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.